Hello friends, welcome to Veda Veetu Samayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் மசாலா, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், சாதம்னு சொல்லி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவி ஈரமில்லாமல் தொடச்சிட்டு இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளியும் வந்து பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம வெண்டைக்காவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 60% வதங்கின பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினோடனே அதை தனியாக வந்து மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 10 செகண்ட் கழித்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட் கோல்டன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போன பின்னாடி 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தயிரை வந்து நல்லா ஸ்பூன்லேயே அடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இதோட நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதி வந்த பின்னாடி மூடியை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியெல்லாம் ஓரளவு வத்தின பின்னாடி ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிருங்க.